Hello friends, welcome to Sanga's Kitchen. In the most requested video, I will show you how to cut glass roof on the terrace. I will show you how to cut the terrace. இப்பதான் வந்து garden ஏரியா செட் பண்ணிருக்கேன். இன்னும் வந்து நிறைய செடி எல்லாம் வளக்கல. சோ just அந்த புது வீடு கட்டும்போது எப்படி அந்த டெரஸ்ல வந்து garden செட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவை வந்து இந்த வீடியோல நான் கொடுத்துர்க்கேன். என்னோட டெரஸ்ல enter ஆன உடனே right hand sideல தான் வந்து இந்த courtyard glass இருக்கு. என்னோட courtyard ஓட சைஸ் வந்து 12x8. சோ இந்த glass சைஸும் வந்து அதே மாதிரி இருக்கும். So in the 12x8 என்றது வந்து ரொம்ப பெரிய ஏரியான்றதால நாங்க வந்து இது வந்து நாலு கிளாஸ் வர மாதிரி பார்ட்டிஷனா பிரிச்சு இந்த கோட்டியார்ட் கிளாஸ் போட்டுறோம். 12x8 அந்த லெந்துக்கு ஒரே கிளாஸா போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால ஏரியா பெருசா இருக்கும்போது நீங்க வந்து அதை இந்த மாதிரி ஈக்குவலா டிவைட் பண்ணி நீங்க கிளாஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க போடணும். இந்த கோட்டியார் கிளாஸ்க்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னோட வராண்டாக்கு மேல ஓபன் டு ஸ்கை இருக்கும். அங்கேயும் கிளாஸ் போட்டிருக்கதா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னோட வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் வீடியோல. சோ அந்த கிளாஸும் இங்க தான் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து நீங்க மொட்டை மாடியோட ஃப்ளோர் லெவல்ல கூட நீங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நிறைய இடத்துல இருக்கு. ஆனா நாங்க வந்து சேஃப்டி வைஸ்ல யோசிச்சு நாங்க மொட்டை மாடி வால் ஹைட்டுக்கு வந்து இந்த இடத்த வந்து ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து இந்த கோட்டியார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதனால மொட்டை மாடி ஸ்பேஸ் வந்து சின்னதாயிடுச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு காலம் வருது. சோ இந்த காலத்தை சுத்தி வந்து கிளாஸ் வர மாதிரி இந்த கிளாஸை வந்து நாங்க கட் பண்ணி லே பண்ணிருப்போம். சோ இந்த காலம் வந்து இங்க அவாய்ட் பண்ண முடியாம இருந்தது. சோ அதனால இந்த கிளாஸ் லே பண்ணும்போது இந்த காலத்தை சுத்தி கட் பண்ணி நாங்க லே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு வியூ பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸ் உள்ள பாத்தீங்கன்னா பர்கோலா தெரியும். இந்த பர்கோலாக்கு மேல தான் வந்து இந்த கிளாஸ் வந்திருக்கு. சோ அந்த பர்கோலாலயும் நாங்க இன் பிட்வீன்ல ராட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்க உங்க புதுசா கட்டுற வீடுக்கு கோட்டியார்டுக்கு மேல ஏதாவது கிளாஸ் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து இந்த மாதிரி சுத்தி வந்து பீடிங் கொடுக்கணும். சோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் பாத்தீங்கன்னா இது 2 இன்ச் திக்னஸ். அதுக்கப்புறம் 2 இன்ச் ஹைட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு திக்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ல இந்த கிளாஸ் சுத்தி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பீடிங் மாதிரி அந்த வாலை அட்டாச் பண்ண மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எங்கெங்க பார்ட்டிஷன் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங் வந்து இந்த ஹாரிசோண்டல் லைன்ஸ்ல கொடுக்கணும். இப்ப என்னோட கிளாஸ் பாத்தீங்கன்னா இதை வந்து நான் மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து மூணு இடத்துல ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங் கொடுத்துருக்கணும். இந்த கிளாஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது இதோட சைஸ் எல்லாம் பர்ஃபெக்டா நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங் வர மாதிரி மெஷர் பண்ணி நீங்க லே பண்ணணும். ஸோ இந்த பீடிங் சைஸும் இந்த கிளாஸ் சைஸும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இது வந்து 2 6mm கிளாஸ் வந்து சாண்ட்விச் லேமினேட்டட் அண்ட் டஃபன் பண்ணியிருக்கோம். சாண்ட்விச்னா இப்போ பிரெட்டு ரெண்டுத்தையும் எப்படி சாண்ட்விச் பண்ணுறோமோ அந்த மாதிரி 2 6mm கிளாஸ் எடுத்து அதை வந்து நல்லா மிஷினில் வந்து அதை ரெண்டுத்தையும் சாண்ட்விச் பண்ணி லேமினேட் பண்ணி அதை வந்து நல்லா டஃபன் பண்ணுவாங்க. டஃபன்ட் கிளாஸ் வந்து உடையாது. அது மேலே ஒரு ஆள் ஏறி நின்றா கூட வெயிட் தாங்கும், எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கோட்டியார்டு கிளாஸ்க்கு வந்து லே பண்ணணும். ஸோ நாங்கள் இங்கே நாலு பார்ட்டிஷன் கிளாஸ் போட்டிருக்கோம். அதனால் நாலு பேர் ஆஃப் 6mm கிளாஸ் வந்து லேமினேட் பண்ணி டஃபன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு ஜாயிண்ட் வர இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து சிலிக்கான் ஜெல் வச்சு அந்த ரெண்டு கிளாஸையும் ஜாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வரது அடியில் கூட அந்த SS பீடிங் வரணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங் வந்திருக்கு.
இந்த சிலிக்கான் ஜெல் வச்சு தான் இந்த கிளாஸையும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே அதை வச்சு தான் நல்லா பாண்டாக இருக்கும். இந்த சிலிக்கான் ஜெல் இங்கே மேலேயும் வரும், அதே மாதிரி இந்த கீழேயும் வரும். ஸோ இந்த ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் சுற்றி இந்த சிலிக்கான் ஜெல் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த ஜாயிண்ட் வருதோ, கிளாஸோட ஜாயிண்ட் வருதோ, அங்கேயும் வந்து சிலிக்கான் ஜெல் போட்டு அதை ஜாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிலிக்கான் ஜெல் வச்சு தான் இந்த கிளாஸை வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங்கோடு ஒட்டியிருப்பாங்க. ஸோ வேறு எந்த மெட்டீரியலையும் வந்து இதில் யூஸ் பண்ணலை. இந்த சிலிக்கான் ஜெல் வந்து ஒரு கன் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், நம்ம இடியாப்பெல்லாம் புழியிறோம்ல அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த சிலிக்கான் ஜெல்லில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ இந்த சிலிக்கான் ஜெல்லோட லைஃப்னு பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் தான். ஸோ 6 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஜெல்லை வந்து திருப்பியும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம குக்கரில் வந்து ரப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இது வெயிலில் மழையிலன்னு எக்ஸ்போஸ் ஆகும், ஆனால் இதோட லைஃப் வந்து 6 இயர்ஸ் தான். ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஜெல்லை வந்து திருப்பியும் அப்ளை பண்ணணும். இந்த கிளாஸோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கிளாஸெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த சிலிக்கான் ஜெல் மட்டும்தான் நீங்கள் அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 6 இயர்ஸ் ஒன்ஸ். ஸோ இந்த கோட்டியார் கிளாஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த டஸ்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுடுவேன். ஸோ அந்த கிளீனிங் போதும். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து டீப் கிளீன் பண்ணணும். அது எப்படின்னா இந்த மாதிரி கோலின் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வச்சு நல்லா இந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். ஸோ இது வந்து டீப் க்ளீன் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்னாயிடும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது மிடில் இருக்கிற போர்ஷன் வந்து எட்டாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டஸ்டிங் ப்ரஷ்லேயே பின்பக்கம் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸை வந்து நல்லா ஒரு நாட் போட்டு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்படியே அந்த எட்டாவது இடம் அந்த மிடிலில் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எட்டாது அந்த இடத்த வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிப்பேன். இந்த கோட்டியார் கிளாஸை ஒட்டி வர இந்த வாலில் தான் வந்து நாங்கள் டெரஸ் கார்டன் வந்து செட் பண்ணியிருக்கோம். 1 ஃபீட் வைடு 1.5 ஃபீட் டெப்த்து அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒரு தொட்டி மாதிரி நாங்கள் சுற்றி செட் பண்ணியிருக்கோம் மொட்டை மாடியோட பேரஃபிட் வாலில். இந்த ஃப்ரண்ட் சைடில் வர பேரஃபிட் வால் ஃபுல்லாகவே வந்து இந்த கார்டனிங் தொட்டி வச்சுருக்கோம். இது வந்து மொட்டை மாடியோட வால், அதாவது பேரஃபிட் வால்லேருந்து கம்பி கட்டி அதுக்கப்புறம் கான்க்ரீட் போட்டு ஃபில் பண்ணி இந்த தொட்டியை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் வந்து ஃப்ளோருக்கு வந்து போகாமல் இந்த மாதிரி வால்லேயே போய் காலம்ஸில் போய் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த கார்டன் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ இது இந்த கார்டன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பைப் வந்து நாங்கள் பதிச்சிருக்கோம் இது உள்ள. ஸோ இந்த பைப் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து இந்த கார்டன் ஏரியா தொட்டிக்கு மேலேயும் இன்னொரு ஹாஃப் வந்து இந்த தொட்டிக்கு அடி பக்கத்துலேயும் வர மாதிரி இதை பதிச்சிருப்பாங்க. ஸோ இதை சுற்றி வந்து இந்த தொட்டி சுற்றி வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இந்த பைப் வந்து எதுக்காக நாங்கள் பதிச்சிருக்கோன்னா எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வந்து இந்த பைப்லைன் வழியாக வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த பைப்புக்கு மேலே வந்து பெரிய பெரிய இந்த ஜல்லிக்கல் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஜல்லிக்கல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு மெஷ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜல்லிக்கல் போட்டிருக்கோம். அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சு அங்கங்கே வந்து ஓட்டை போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வந்து அந்த பைப்லைன் வழியாக வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு அடிப்பக்கத்தில் நிறைய ஒரு சிங்கிள் பைப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸஸ் வாட்டரெல்லாம் அந்த பைப்புக்கு போய் அந்த பைப் வந்து கீழே அப்படியே வால் வழியாக வந்து கீழே இறங்கி கீழே தரையில் போய் விழுந்துடும் எக்ஸஸ் வாட்டரெல்லாம். ஸோ எதுவுமே வந்து இந்த டெரஸ் ஏரியாவில் சிந்தாது. இந்த கார்டன் ஏரியா பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் பேரஃபிட் வால்க்கு மேலே தான் வரும். நீங்கள் என்னோடய வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் டூர் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன், அதில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வால்க்கு அந்த பேரஃபிட் வாலில் தான் வந்து இந்த கார்டன் ஏரியா நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, இந்த மாதிரி பிரமிட் எலிவேஷன் எதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டெரஸ் ஏரியா வந்து கொஞ்சம் சின்னதாகிடும். ஏன்னா வந்து இந்த பிரமிட் அந்த ஸ்லோப் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக இந்த மொட்டை மாடி பேரஃபிட் வாலை வந்து 2 ஃபீட் வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த பேரஃபிட் வால் வந்து 2 அடி உள்ளே வந்திருக்கும். அதே மாதிரி சைட்லேயும் வந்து கொஞ்சம் இந்த பிரமிட் எலிவேஷன் வந்திருக்கும், அதனால் சைட்லேயும் வந்து இந்த பேரஃபிட் வால் வந்து 2 அடி உள்ளே தள்ளி வந்திருக்கும். அப்போ தான் வந்து இந்த பிரமிட் ஸ்லோப் வந்து கொடுக்க முடியுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதால அந்த டெரஸ் ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகிடும். இந்த கார்டன் ஏரியா வந்து நாங்கள் இத்தனை நாள் ரெடி பண்ணாமல் தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி இந்த ஏரியா வந்து இந்த கொக்கோ பெட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் மண், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபில் பண்ணதுக்கே நிறைய மூட்டை மண், கொக்கோ பெட்டு, அப்புறம் மண்புழு உரம், அதெல்லாம் நிறைய தேவைப்பட்டது. இந்த இடத்துல வந்து இன்னும் நாங்கள் நிறையா செடி வைக்கணும். இன்னும் நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து தக்காளி செடி, இது இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு. இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த புதினாவோட காம்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கற்பூரவள்ளி செடி இருக்குது. இது வந்து கீழே இருந்த துளசி செடி ஒன்று இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா பெருசுன்றதால இங்கே வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து விதைக்கும் போது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அது என்ன சீடுன்னு எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சீடுக்கும் நடுவில் பார்ட்டிஷன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கல்லை வந்து லைன் லைனாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த சீடுக்கு, இந்த ஏரியா வந்து அந்த சீடுக்குன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து சிடி ரைட்டிங் பென் இருக்கு இல்லையா, அதில் வச்சு எழுதியிருக்கேன். அதனால் மழை வந்தாலும் அந்த இது அழியாது. இங்கே வந்து பெரண்டை செடி இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட்லேயும் கொஞ்சம் புதினா காம்பு நட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ரோ பேக்ஸ் வச்சுருக்கேன், கீரை வளர்க்குற க்ரோ பேக்ஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல எல்லா சீடும் நான் போட்டிருந்தேன். சொரக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய் எல்லாமே நல்லா வந்திருந்தது. இந்த க்ரோ பேக்ஸ்லையும் கீரை எல்லாமே நல்லா வந்திருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று வந்து அது அணிலா புறாவா எதுன்னு தெரியாது, அந்த சீட்லேருந்து 2 இலை முளைச்சி வரும்போதே அதை வந்து அந்த இலையெல்லாம் சாப்பிட்ருவோம். அதனால் அந்த செடி வந்து வளராமல் அப்படியே செத்து போயிடும். ஸோ எல்லா செடியும் அவ்வளோ நல்லா வந்திருந்தது. ஏன்னா இந்த மண் வந்து நாங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நான் விதை எதுவுமே போடலை. ஏன்னா இப்போது பீன்ஸ் இதெல்லாம் போட்டால் அந்த விதையே வந்து மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுது. அது அணிலா என்னன்னு எனக்கு தெரியல. வெண்டைக்காய் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த மண் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேரஃபிட் இந்த வாலுக்கு வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்புழுவாக இருக்கும். இது அவ்வளோ புழு இருக்குது, மண்புழு இது உள்ள. இந்த மண் அவ்வளோ சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் விதைச்ச 3வது நாள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன யோசிச்சுருக்கோன்னா, அங்கங்கே குச்சியில் வந்து துணியில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கு ஷீட் மாதிரி கட்டி அதை காற்றுல பறக்க விட்டால் அந்த இதுக்கு வந்து அது வந்து அந்த விதையெல்லாம் சாப்பிடாம இருக்கும்னு அப்படி யோசித்து ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை இன்னும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு இனிமேல் தான் யோசித்து ஏதோ அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சுருக்கதால இப்போ வந்து எதுவும் சாப்பிடல. இது எல்லாத்தையும் இந்த கீரை, சுரக்காய், வேறு எது வச்சாலும் வந்து அணிலா இல்லை எலியா என்னன்னு எனக்கு தெரியல, அது வந்து அந்த இலை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது. உங்கள் யாருக்காச்சும் இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மொட்டை மாடியில் நீங்கள் பேரஃபிட் வாலில் வந்து தொட்டி மாதிரி கட்டி கார்டன் ஏரியா செட் பண்ண போகிறீங்கன்னு நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மொட்டை மாடி வால் ஹைட்டுக்குள்ளேயே வந்து இந்த தொட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வால் ஹைட்டுக்கு மேலே போகிற மாதிரி இந்த தொட்டி வச்சிட்டோம். இதில் என்ன ட்ராபேக்குன்னா, இந்த தொட்டி நல்லா ஹைட்டாக இருக்கும், நம்ம கார்டனிங் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. கீழே ஏதாவது ஸ்டூலு இல்லை கல் போட்டு அந்த ஹைட்டுக்கு ஏறி நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஷேட் நெட் வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பேரஃபிட் வாலோட ஹைட்டாக இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெரஸில் வந்து கார்டன் ஏரியா ஏதாவது பிளான் பண்ண போகிறீங்கன்னா, இந்த மொட்டை மாடி வால் ஹைட்டு உள்ளேயே வந்து இந்த தொட்டி வர மாதிரி ஹைட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் புது வீடு கட்டும்போது டெரஸ் ஏரியா டிசைன் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 9 யூஸ்ஃபுல் டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மொட்டை மாடிக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைல்ஸ் மாதிரி இந்த வால்ஸ்க்கு இன் பிட்வீனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபீட் வந்து ரைஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சேஃப்டி வைஸில் யோசிச்சு அப்படி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரைல்ஸ் கொடுக்கறதால நீங்கள் வந்து ஹேங்கிங் பாட்டர் பிளான்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடிங்கில் வந்து அந்த பாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டு அப்படியே செடி வச்சுக்கணுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் டிப் நம்பர் 2 வந்து, இந்த மொட்டை மாடியோட பேரஃபிட் வாலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் செவ்வொரு அளவுக்கு தான் திக்னஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாக கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க.
நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி எங்களுக்கு முக்காடி செவர் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இது வந்து 9-inch வாலு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக கொடுத்துட்டிங்கன்னு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் சேஃப்டி வைஸ்லேயும் இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 3 வந்து, நீங்கள் இந்த வெதரிங் கோஸ் டைல்ஸ் போடும்போது இந்த டைல்ஸ் வந்து இந்த வாலில் வந்து ஸ்கர்ட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இந்த வால்லையும் வந்து இந்த டைல்ஸை வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த வெதரிங் கோஸ் டைல்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பெயிண்ட் பண்ணதால் இது வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியுது இந்த இடம். ஆக்சுவலாக அது வந்து இந்த டைல்ஸ் தான் இந்த ஸ்கர்ட்டிங் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வாலில் வந்து நீங்கள் ஸ்கர்ட்டிங் மாதிரி கொடுக்கும்போது என்ன நோட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோர் டைல்ஸ், அதாவது ஃப்ளோரில் இருக்கிற வெதரிங் கோஸ் டைல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அதுக்கு மேலே வந்து இந்த வாலில் இருக்கிற இந்த ஸ்லோப்பியான இந்த டைல்ஸ் வந்து உட்காரணும். அப்போ தான் வந்து இது எதுக்காக இப்படி கொடுக்குறோன்னா, மழை தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இப்படி வளைஞ்சு இந்த டைல்ஸ் வழியாக நம்ம வாட்டர் அவுட்லெட் பைப்புக்கு போயிடும். இப்போ நிறைய இடத்துல மொட்டை மாடியில் வந்து இந்த ஸ்கர்ட்டிங் கொடுக்காமையே வெறும் ஃப்ளோரில் மட்டும் இந்த வெதரிங் கோஸ் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா, இந்த வால்ஸ் வழியாக மழை தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கி நம்ம பில்டிங்கில் வந்து அங்கங்கே டேம்ப்னஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த டைல்ஸ் வச்சு இந்த வால்லையும் வந்து ஸ்கர்ட்டிங் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். டிப் நம்பர் 4 வந்து, இந்த மாதிரி வாஷ் ஏரியா மாதிரி நீங்கள் டெரஸில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதாக க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரியான இந்த இடத்துல வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து வாட்டர் அவுட்லெட் பைப் இருக்குது. ஸோ அந்த பைப் வழியாக வந்து அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சிடும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பைப் வந்து ரெயின் வாட்டர் கலெக்ட் ஆகிற பைப்பு, அதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பைப்பு. ஸோ க்ளீன் பண்ணும்போது கையில் எதாவது மண்ணுக்குன்னு இருக்குது க்ளீன் பண்ணோன்னு நாங்கள் அந்த சைடில் அந்த டேப்பில் க்ளீன் பண்ணால் அந்த தண்ணி கீழே போயிடும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பைப்பெல்லாம் வந்து அந்த தண்ணி கலக்காமல் இருக்கும். இந்த வாஷ் ஏரியா பார்த்திங்கன்னா, இதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ரைஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாம் வந்து அது உள்ளேயே கலெக்ட் ஆகி அந்த வாட்டர் அவுட்லெட் பைப்புக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். டிப் நம்பர் 5 என்னென்னா, இந்த மாதிரி ஏணி நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்கன்னா டெரஸில், இதோட திக்னஸ், அதான் நம்ம ஃபுட் ரெஸ்ட் ஆகிற இடத்தோட திக்னஸ் வந்து நல்லா ஒரு 2-inch அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் கம்பி மாதிரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செருப்பு போடாமல் இது மேலே ஏற முடியாது. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறதால நம்ம ஃபுட் ரெஸ் பண்ணுறம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏணி செட் பண்ணும்போது அதோட ஃபுட் ரெஸ்ட் ஆகிற இடம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 inch அளவுக்கு அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 6 வந்து, இந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து உங்கள் ஹெட்ரூம் வந்து டச் ஆகக்கூடாது. அது அடியில் வந்து நல்லா காற்று போயிட்டு வர மாதிரி வென்டிலேஷன் இருக்கணும். அதனால் நாங்கள் ஹெட்ரூம்லேருந்து ஒரு 3 feet அளவுக்கு அந்த இடத்துல வந்து காலம் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த அடியில் வந்து வென்டிலேட்டடாக இருக்கும். நம்ம ஹெட்ரூம் டச் பண்ணால் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து எதாவது டேம்ப்னஸ் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. டிப் நம்பர் 7 என்னென்னா, நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் இந்த மாதிரி கான்க்ரீட்டில் செய்ய போகிறீங்கன்னா இது உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஓட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளீனிங் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 8 வந்து, இப்போ என்னோடய வாட்டர் டேங்க்லேருந்து நிறைய பைப் லைன்ஸ் இந்த மாதிரி அவுட்லெட் பைப்ஸ் போகுது. நாங்கள் வந்து பாத்ரூமுக்கு, இப்போ எங்கள் வீட்டில் வந்து 3 bathroom இருக்குன்னா 3 bathroom வந்து டேங்க்லேருந்து செப்பரேட் லைன்ஸ் எடுத்துருக்கோம் தனித்தனியாக. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து செப்பரேட் லைன் எடுத்துருக்கோம் டேங்க்லேருந்து. ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரே லைன் எடுத்து அதை வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அந்த லைனை வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க கிச்சனுக்கு எல்லா இடத்துக்குமே. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி தனித்தனி லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இதனால் வாட்டர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணும்போது. இப்போ ஒரே லைன்ன்றதால அது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பிளாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் வந்து ஹாட் வாட்டர் என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஒரு லைனுக்கும் வந்து தனித்தனியாக வந்து நாங்கள் கேட் வால் கொடுத்துருக்கோம். டிப் நம்பர் 9 வந்து, இந்த மொட்டை மாடி கதவு ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ரைஸ் பண்ணி அதுலேயும் வந்து இந்த வெதரிங் கோஸ் டைல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாக கொடுத்துருங்க. இந்த ஏரியா வந்து நல்லா ரைஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா மழை பெய்யும்போது இந்த ஏரியா ரைஸ்டாக இல்லைன்னா மழை தண்ணி வந்து உங்கள் வீட்டு உள்ள ஸ்டெப்ஸ்லலாம் வர சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரி டைம்லலாம் அந்த ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஏரியா வந்து நல்லா ஒரு ஸ்டெப் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பர்கோலாக்கு இமீடியட்டாக அதுக்கு மேலேயே வந்து கிளாஸ் வர மாதிரி லே பண்ணியிருப்பாங்க.
ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 7 feet ஹைட்க்கு இந்த பர்கோலா வர மாதிரி வச்சுருக்கோம். அதுலேருந்து 4 feet ஹைட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெரஸ் டூர், கோர்ட்யார்ட் கிளாஸ், அப்புறம் டெரஸ் கார்டன் செட்டப் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப உங்களை புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.